ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போரை அறிவித்து விட்டது. இன்று விடிய காலையில் 2 மணிக்கு அமெரிக்காவின் அதிபருக்கும் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தன்யாவுக்கும் மிக முக்கியமான ஒரு கூட்டம் நடந்து, அந்த கூட்டம் நடந்து முடிந்த அடுத்த நிமிடமே இஸ்ரேலுக்கு ஆதரவான அமெரிக்காவின் இந்த போர் அறிவிப்பு செய்யப்பட்டது. ஏற்கனவே விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் உட்பட 12 போர்க்கப்பல்களும் 4000 சீல் வீரர்களும் இஸ்ரேலுக்கு சென்று விட்டார்கள். இன்னும் அதிகமான வீரர்களையும் ஆயுதங்களையும் மிகப்பெரிய போர் விமானங்களையும் அனுப்புவதற்கான அக்ரிமெண்ட், அனுப்புவதற்கான கமாண்ட் இன்று விடியற்காலையில் 2 மணிக்கு சைன் செய்யப்பட்டது. எனவே அமெரிக்கா ஈரானை தாக்கினால் என்னவாகும், அதற்கு ரஷ்யாவின் பதிலடி எப்படி இருக்கும், சைனாவுக்கு இந்த போரில் இடம் உண்டா, இப்படி ஒரு பெரிய கான்ஃபிளிக்டை சந்திக்கும் அளவுக்கு சைனாவின் உள்நாட்டு பாலிசி, மிக முக்கியமாக அவர்களின் டிஃபென்ஸ் பாலிசி அந்த அளவுக்கு அர்த்தம் உள்ளதா, அப்படி அமெரிக்காவின் தாக்குதலை சமாளிக்கும் அளவுக்கு ஈரானிடம் என்ன உள்ளது, நம்ம யாருக்குமே தெரியாத ஈரானின் அந்த சக்தி என்னவாக இருக்கும், எல்லாமே ரொம்ப அர்த்தமான மிக முக்கியமான கேள்வி. இது அமெரிக்கா ஈரானை எப்படியாவது சந்தித்தாக வேண்டும் என்ற ஒரு உண்மையான தருணம். இந்த போரை அமெரிக்கா எத்தனை வருடங்களாகவோ வேண்டாம் என்று தடுத்து சமாளித்தது. தோற்றுவிடுவோமோ என்ற காரணம் கிடையாது, மாறாக ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ், அட்மாஸ்பியர்ஸ் அமெரிக்காவை இப்படி ஒரு பெரிய போர் வேண்டாம் என்று யோசிக்க வைத்தது. ஆனால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கும் சொந்தம் அல்லது உறவு என்பது ஒரு மூத்த குழந்தை உறவு. அமெரிக்கா இஸ் எ நேஷன் ஆஃப் இமிகிரண்ட்ஸ். உலகம் முழுவதுமாக உள்ள மக்கள் அவர்கள் வீடுகளை விட்டு, அவர்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறி அமெரிக்காவிற்கு சென்று அவர்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு எதையுமே பணயமாக வைக்க தயாராக இருப்பதாக என்ற பார்வை, அந்த ஒரு பார்வை மட்டுமே பொதுவாக இருக்கக்கூடிய, உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய கருத்து. ஆனால் இந்த மக்களால் அமெரிக்கா எப்படி ஒரு முன்னேறிய வல்லரசாக மாறியது என்பது பலருக்கு இயற்கையாகவே இருக்கும் ஒரு மரபு. இதில் இன்றைய நவீன காலத்தில் இந்தியர்களுக்கும் அதிகமான பங்கு உண்டு. ஆனால் வரலாற்றில் ஒரு 75 வருடங்களுக்கு பின்னால் நீங்கள் சென்றால் தெரியும், திஸ் கண்ட்ரி அமெரிக்கா வாஸ் பில்ட் பை ஜூஸ். செனேட்டர்ஸ், பிஸ்னஸ்மேன், சயின்டிஸ்ட், இனோவேட்டர்ஸ், வாட் நாட், அமெரிக்காவை கட்டி எழுப்பியவர்கள் யூதர்கள். அதனால்தான் அமெரிக்கா இஸ்ரேல் உறவு என்பது ஒரு மூத்த மகன் உறவு. அமெரிக்கா எந்த காலமாக இருந்தாலும் இஸ்ரேலை கைவிட்டு விடாது, கைவிட்டு விட முடியாது. கைவிட்டால் இஸ்ரேல் அழிந்து விடுமோ என்ற பயம் கிடையாது, மாறாக அமெரிக்கா அழிந்து விடுமோ என்ற பயம். இன்று உலகம் முழுவதுமாக பரவி இருக்கக்கூடிய இஸ்ரேலின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி மொசாட் பாதுகாப்பது இஸ்ரேலை மட்டும் கிடையாது, மாறாக அமெரிக்காவின் உளவு அமைப்பு சிஐஏ அமெரிக்காவை பாதுகாப்பதை விட மொசாட் அமைப்பு அமெரிக்காவை அதிகமாக பாதுகாக்கிறது. பறந்து விரிந்து கிடக்கும் இந்த மொசாட் யூனிட் மெம்பர்ஸ், இந்த அமைப்பு அமெரிக்காவுக்கு எதிராக சென்றால் ரஷ்யா எண்ணி 2 வாரங்களில் அமெரிக்காவை நெகோசியேஷன் மேஜையில் உட்கார வைத்து கமாண்ட் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். இப்போ புரியுதா, இஸ்ரேல் ஏன் அமெரிக்காவுக்கு தொப்புள் கொடி அறுத்த மூத்த மகன் என்பது. கடந்த 7 நாட்களில் உலகத்தின் மிக கொடூரமான 3 தீவிரவாத தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். தீவிரவாதத்தை விரும்பாத உலகம் இதனை ஒரு பெரிய சாதனையாக பார்க்கிறது. யாருக்கு தெரியும், தீவிரவாதத்தை மொத்தமாக அழிக்க வேண்டும் என்ற இந்தியா போன்ற ஜனநாயகம், பொதுமக்கள், எ கேலரி ஆஃப் டிப்ளோமேட்ஸ் என எல்லாருமே லேட் நைட் பார்ட்டிகளில் விருந்து வைத்து கைத்தட்டி கொண்டாடி இருக்க மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம். அந்த ஒவ்வொரு தீவிரவாதியின் கொலை விழுந்த நேரத்தில் அவன் அந்த கட்டிட டெபிரிஸ் அதில் புதைந்து கிடப்பதாக, அவனது உடலை தேடுவதாக வந்த ஒவ்வொரு செய்திக்கும், செய்தி ஒவ்வொன்றாக வரக்கூடிய நேரத்தில் தீவிரவாதத்தை வெறுக்கும் இந்த டிப்ளமேட்ஸ் ஒவ்வொருவரும் அவர்களுடைய ட்ரிங்கிங் கிளாஸை ரைஸ் பண்ணவில்லை என்று யாருக்கு தெரியும். நீங்க எல்லாருமே இவர்களுடைய இறப்புக்கு வருத்தம் தெரிவிக்கும் 1 சில லட்சம் மக்களை ஊடகங்களில் கொடியுடனும் கோஷங்களுடன் பார்க்க முடியும். ஆனால் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் வெளிப்படுத்த வேண்டிய தேவையில்லாத பூரிப்புடன் இந்த தீவிரவாதிகளின் மரணத்தை கொண்டாடுகிறார்கள் என்பது இந்த மொத்த உலகமுமே அறியும். முட்டாள்கள் முட்டாள்களுக்கு ஆதரவு, நல்லவர்கள் நல்லவர்களுக்கு ஆதரவு. 40,000 பாலஸ்தீனர்களை கொன்றது தவறு என்றால் அதை முடுக்கிவிட்ட முட்டாள்களுக்கு எங்க போச்சு 6வது அறிவு? நீ காட்டுமிராண்டித்தனமாக உள்ளே புகுந்து 1200 பேரை எரித்து கற்பழித்து கடத்தி தூக்கிலிட்டு ரோட்டில் இழுத்து 2 சக்கர வாகனங்களுக்கு பின்னால் கட்டி இழுத்து சென்று
பச்சை குழந்தைகளுக்கு உணவு கொடுக்காமல் பல வாரங்கள் பட்டினி போட்டு கொன்றதற்கு உலகத்தில் எல்லா சக்தியுமே இருக்கக்கூடியவன் என்ற பெருமையில் வாழக்கூடிய யூதன் உன்னை கட்டிப்பிடித்து கொண்டாடுவானா? இல்லை நீ மிருகம் என்பதை உணர வைப்பானா? இதை புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை அறிவு கூட இல்லாத உலகத்தின் ஒரு சில தலைவர்களுக்கு இந்த உலகமே சொந்தம் கிடையாது. அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த உலகத்தில் இருப்பது என்பது இந்த பூமி தான் எவ்வளவு கேவலமான அரசியல் தலைவர்களையும் கட்சிகளையும் மத தலைவர்களையும் கட்டி காக்குது என்பது ஒரு சில நேரம் இயற்கை மீது பல கேள்விகளை உருவாக்குது. இந்த இஸ்ரேல் செய்வது ஒரு வகையான இயற்கை வேட்டை. இந்த உலகம் நல்லவர்களை மட்டும் கொண்டாட வேண்டும் என்று ஒரு செய்தி அனுப்புகிறது. இயற்கை தனக்காக வாழாது, தன்னை சார்ந்த மக்களை வாழ வைக்கும். ஆனால் அதில் ஒரு சில தீவிர விலங்குகளும் அறிவிலிகளும் இருப்பது இன்று இன்னொரு இயற்கையான விஷயமாகிவிட்டது. அந்த திரிக்கப்பட்ட இயற்கைக்கு எதிராக இஸ்ரேல் செய்யும் போர் இது. இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இஸ்ரேல் போன்ற ஒரு குட்டி நாடு இந்த திரிக்கப்பட்ட இயற்கைக்கு எதிரான தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு பெரிய போரை மொத்த உலகத்தையுமே பாதிக்கும் வகையில் மொத்த உலகத்தையே ஒரு வட்டமாக வைத்து நடுக்க இருந்து ஒரு பெரிய வட்டத்தில் போர் செய்கிறது. இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயகம் இந்தியா என்ற ஒரு சிறிய வட்டத்திற்குள் இந்த போரை செய்கிறது. அதுவும் தவறு கிடையாது. முதலில் தெருவை சுத்தம் செய்யும் முன் நம் வீட்டை நாம் சுத்தம் செய்ய வேண்டும் என்பது யூனிவர்சல் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னும் கூட தொடர்ந்து ஹெசபல்லா இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் பராஜ் ஆப் ராக்கெட்டுகளை தாக்குகிறது. இஸ்ரேலும் அதற்கு பதிலடி கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதுதான் ஈரானுக்கு வேண்டும். நீங்க கேட்பீங்க, என்ன ஈரானின் சுப்ரீம் லீடர் இஸ்ரேலை நேரடியாக தாக்க வேண்டும் என்று சொல்லி 48 மணி நேரம் ஆகிவிட்டது, ஆனாலும் இன்னும் போர் தொடங்கவில்லை என்பது பலரின் கேள்வி. அதற்கு காரணம், இஸ்ரேல் இன்று மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்துவிட்டது. சென்ற வாரம் முகமது டெய்ஃப் ஹமாஸின் மிலிட்டரி சீஃப், அதன் பிறகு ஹெசபல்லாவின் மிலிட்டரி சீஃப், நேற்று ஹமாஸ் தலைவர் ஹானியே. இதை விட பெரிய சாதனை இந்த போரில் எதுவுமே இருக்க முடியாது. சின்வர் எந்த அழுக்கு மூட்டைகளுக்கு இடையில் இந்த பக்கம் ஒரு அடி தூரத்தில் ஒரு டாய்லெட் கமோட், அந்த பக்கம் படுக்க ஒரு துண்டு துணி, துவைக்காத அரை ட்ரௌசர், கொசுக்கடி என சுத்தமே செய்யாத எந்த ஒரு 10x12 சதுர அடி அறையில் வெறும் பிஸ்கெட் சாப்பிட்டு விட்டு ஒளிந்திருக்கிறானோ அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன கேட்டால், இந்த போரில் அவன் மட்டும்தான் பாக்கி. ஹானியே இருந்த அறைக்குள் 2 மாதங்களுக்கு முன்பே இந்த வெடிகுண்டு பொருத்தப்பட்டதாகவும், இந்த பெரிய கெஸ்ட் ஹவுஸ் காம்பவுண்ட் முழுவதுமாக ஈரானின் ஸ்பெஷல் படையால் பாதுகாக்கப்பட்டு ஈரான் அரசால் ரன் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஃபெசிலிட்டி. இப்படி ஒரு பெரிய பாதுகாப்பில் இருந்த, ஒரு அரசின் பாதுகாப்பில் இருந்த மாளிகையில் இஸ்ரேலின் குண்டு வைக்கப்பட்டு மிகவும் சொஃபிஸ்டிகேட்டட் தொழில்நுட்பம் பயன்படுத்தி ரிமோட் கண்ட்ரோல் வழியாக இவன் கொல்லப்பட்டிருக்கிறான் என்றால் ஈரான் நாட்டுக்குள் எவ்வளவு ஆழமாக இஸ்ரேலின் உளவு நுழைந்துள்ளது என்பதை காட்டுகிறது. இது ஒன்று போதும், அமெரிக்கா இந்த போரில் கண்டிப்பாக நுழைய வேண்டும் என்பது. இஸ்ரேலின் படை IDF ஹை அலர்ட்ல இருக்கு. பைடன் இன்னைக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார், இஸ்ரேலை பாதுகாக்க என்ன வேண்டுமானாலும் அமெரிக்கா செய்யும். ஈரானின் தாக்குதலில் இருந்து இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா எப்படிப்பட்ட ஆயுதங்களை வேண்டுமானாலும் அனுப்பும், எப்படிப்பட்ட வீரர்களை வேண்டுமானாலும் அனுப்பும். அதற்கான முதல் கட்ட நடவடிக்கை தொடங்கிவிட்டது. உக்ரைனை பாதுகாப்பது அமெரிக்காவுக்கு ஒரு தலையாய கடமை கிடையாது, அது ஒரு உதவி. ஆனால் இஸ்ரேலை அமெரிக்கா பாதுகாக்க வேண்டும் என்பது ஒரு தலையாய கடமை. இது இரத்த சொந்தம், அது ஒரு நட்பு. ஈரான் வந்து பல தீவிரவாத குழுக்களுடன் சேர்ந்து ஒரு ஹடில் போட்டாச்சு, ஒரு கட்டுப்பிடிச்சு பல பேச்சுவார்த்தைகள் நடக்குது. ஒண்ணுமே இல்லாத ஏமன்ஸ், ஈரானால் ஆதரிக்கப்பட்ட ஹவுதீஸ் திருப்பியும் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. ஹானியை கொலை பண்ணதற்காக எப்ப வேண்டுமானாலும் நாங்கள் இஸ்ரேலை தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நசரல்லா இஸ்ரேல் கண்ணீர் விட்டு அழும் அப்படின்னு செய்தி. உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய அவரது பக்தர்களுக்கு பெரிய ஸ்பீச் கொடுத்திருக்கிறார். ஆனா இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் எந்த மாதிரியான சினாரியோவாக இருந்தாலும் வி ஆர் ரெடி அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்கிறார். இதில் ரஷ்யா பிளஸ் சைனா இந்த போரில் உள் நுழையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நுழையாது. நுழைந்தால் இந்தியாவும் நுழையும். 3வது மிகப்பெரிய மிலிட்டரி பவர் இந்தியாவும் நுழைந்து கண்டிப்பாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்தியா துணை நிற்கும். ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியா ஒரு போரில் துணை போகுமா அப்படின்னு கேட்டால், தீவிரவாதத்திற்கு ஆதரவாக ரஷ்யா ஒரு போரை தொடங்குவது உண்மை என்றால் அப்படிப்பட்ட நண்பனுக்கு எதிராக இந்தியாவும் ஒரு போரில் நிற்கும் என்பது உண்மையாகும். இந்த போர் தொடங்கிய பிறகும் கூட இதுவரை அமெரிக்கா ஈரான் விஷயத்தில் நடந்து கொண்டதும் சரியில்லை, ஹவுதியை கையாண்டதும் சரியில்லை, ஹெசபல்லாவை கையாள வேறு வழி இல்லை. எனவே தற்போது ஈரானை கையாள கிடைத்த வாய்ப்பு இது. ஈரான் இஸ்ரேலை தாக்கினால் அமெரிக்கா இதுவரை இல்லாத அளவில்
வேகமாக ஈரானை தாக்கி போர் தொடங்கும் முன்பே ஈரான் பின்வாங்கும் விதத்தில் நடந்து கொள்ளும். நீங்க என்ன ஊர்வலம் வேணும்னாலும் நடத்துங்க, கொடிகளை தூக்குங்க. இது இவர்களின் இயற்கையான குணம். தவறு செய்துவிட்டு கொடிகளை தூக்குவது, அதுவே ஒரு வகையான தீவிரவாத குணம். தவறு செய்தவனே தன் தவறை உணர்ந்து கொள்ளாமல் எதிர்ப்பு கொடி தூக்குவதும் ஒரு வகையான வயலன்ஸ், ஒரு வகையான தீவிரவாதம். எனவே இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி இந்த போரில் இருந்து பின்வாங்க கூடாது, பின்வாங்க. ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகிவிட்டது, தவறான தீவிரவாத எண்ணம் கொண்டவர்கள் ஒன்று சேர ஆரம்பித்து விட்டார்கள். ஆஃப்டர் ஆல், ஜோர்டான் போன்ற ஒரு நாடு இஸ்ரேலை ஒரு ரோக் நேஷன் என்று சொல்வது அரக்கர்கள் அழியும் முன் அறிவில்லாமல் பேசுவார்கள் என்பது நிரூபணமாகிவிட்டது. இவர்கள் அழிவார்கள், இஸ்ரேல் இவர்களை அழிக்கும். உலகத்தில் இயற்கையாகவே ஆங்காங்கே சொல்லப்பட்டுள்ளது. இதுபோன்ற அரக்கர்கள் அழியும் போது இஸ்ரேல் செழித்து வளரும், அதை யாராலும் தடுக்க முடியாது. இஸ்ரேல் ஒரு நியூக்ளியர் பவர்டு நேஷன். அமெரிக்கா உதவவில்லை என்றால், ஒரு ஹைப்போதட்டிக்கல் சிச்சுவேஷன், அமெரிக்கா உதவவில்லை என்றால் இஸ்ரேல் அவனிடம் தெளிவாக சொல்லும், நீ போ, நான் அழியும் தருணம் வந்தால் அணு ஆயுதத்தை பயன்படுத்திக் கொள்வேன். உலகத்தில் இவ்வளவு குறுகிய தொலைவில் எதிரியை அணு ஆயுதத்தால் அழிக்கும் லக்ஸரி, ஒரு ஆடம்பரம் உலகத்தில் இஸ்ரேலை தவிர வேறு எவனுக்குமே கிடையாது. அது மட்டுமல்ல, அவனுடைய அணு ஆயுதத்தை தடுக்கும் வசதி இங்க யாருக்குமே இல்லை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோவை பற்றி? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இஸ்ரேலின் இந்த சக்தி பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசியிருப்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரக்கர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தீவிரவாதிகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தீவிரவாத இயற்கைக்கு எதிராக இஸ்ரேல் தொடங்கி இருக்கக்கூடிய வேட்டையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதில் இந்தியா என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. நம்ம வீடியோஸை நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நீங்களும் பார்த்து நிறைய விஷயங்களில் அப் டு டேட்டாக இருக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் இல்லை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எங்கேயுமே எதையுமே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலேயே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.